ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல் பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி வந்து அவங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பொண்ணு இருக்கிற கோவத்துல வந்த உடனே அந்த ஃபேனை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சக்தி சொல்றாரு நடக்காதுடா ஏன்டா நீ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்ல இல்லப்பா அவளோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்லப்பா கண்டிப்பா பொண்ணு இந்த வேலையை பண்றாளா இல்லையா நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு பொண்ணி வராலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்காரு என்னாச்சுப்பா பொண்ணு இவ்ளோ நேரம் ஆகியும் ஆய்யே காணும் போனோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு ஏதாவது சாப்பிட ஏதாவது போயிருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைப்பா அவள் சாப்பிடலாம் மாட்டான் எனக்கு தெரிஞ்சு அவள் கிட்ட வந்து காசும் கிடையாது அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பொண்ணி வந்துடுறாங்க ரொம்பவே கோவத்தோட வராங்க அப்படி ரொம்பவே கோவத்தோட வந்த பொண்ணி சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க நம்ம எதுக்காக இவரோட தயவுல வாழ்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபேன் எதுக்காக நமக்கு அதெல்லாம் ஒன்றுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக வெளியில் வராங்க நான் என்ன நினைச்சேனோ அதுதான் வந்து இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி என்ன பண்றாங்க பொண்ணு என்ன பொண்ணி பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக என்ன என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாம் எனக்கு தெரியும் பொண்ணு எதுக்காக இப்ப இந்த ஃபேன் எடுத்துட்டு போகிறேன் அதான் ஏற்கனவே சொல்லிட்டு இல்லைங்க உங்களோட தயவுல நான் வாழணும்னு அவசியம் கிடையாது நல்ல வேலை எனக்கு இன்றைக்காவது உண்மை தெரிஞ்சிச்சு இல்லைனா நீங்க கொடுக்குற சலுகை வந்து கடக்கார்கள் மூலயமா எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும் கடைசியாக உங்களோட தயவு மூலிமா தான் நான் வாழ்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ணுறேன் நான் உனக்காக தானே பண்ணுறேன் நீங்கள் அது கூட புரிஞ்சிக்க மாட்டியா உன் மேலே உள்ள அன்பு நாள் தான் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சாமி இவ்வளோ நாள் வரைக்கும் என் மேலே வச்சு அந்த அக்கறை எனக்கு போதும் தயவு செய்து இந்த ஃபேனை எடுத்துகிட்டு போய் நீங்களே கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் தானே கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே ரொம்பவே கத்துறதுனால பொன்னிக்கு வந்து தலை ஆகுது திடீர்னு வந்து மயங்க கீழவே அதுக்கப்புறம் என்னாச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சக்தி போய் பிடிக்க தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க மயங்க எழுந்து பார்க்குறாங்க நீங்களா நீங்க எதுக்காக இன்னும் தான் இருந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுகிற இது உனக்கு என்னாச்சு போனே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க யாருங்க உங்க வேலை இன்னையோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சக்தியை வந்து அனுப்பிறாங்க கோவத்தோட ஒரு பக்கம் சுந்தரம் என்ன பண்றாரு ரேஷ்மா கூட கார்ல போயிட்டே இருக்காங்க அந்த சமயத்துல அதே ஓரமாக வந்து சந்திரசேகர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு சுந்தரம் ரேஷ்மா கூட இருக்கிறத பார்க்க முடியாம போயிடுது சுந்தரம் பாத்தீங்கன்னா சந்திரசேகர் கிட்ட வந்து தப்பிச்சிடுறாரு ஐயோ கொஞ்சம் நேரம் இருந்தாலும் கண்டிப்பா எங்க மாமா கிட்ட மாட்டி இருந்திருக்கணும் அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பொன்னி என்ன பண்றாங்க எப்படியாவது இந்த உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக நாடகம் நடத்துற ஆபீஸ் கிட்ட போயிட்டு அவங்க போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க இந்த போட்டோல உள்ளவங்களை வந்து காட்டும் போது ஓ இவங்க எல்லாம் இவங்க நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தின விவரங்களை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க பொன்னி கிட்ட பொன்னியும் அவங்களை பத்தின உண்மைகளையும் அட்ரஸையும் வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்புறமா அவங்க இடத்துல போய் விசாரித்து எப்படி நம்ம உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பொன்னி பொன்னி இப்படி போகிறத வந்து சுந்தரம் வந்து பார்த்துறாரு இதன் மூலியமாக பொன்னி போகிறத வந்து தடுக்கிறாரா இல்லையா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ